வினோமா ஆப் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ஒரு ட்ரஸ்டடான ஆப். இந்த ஆப்பில் ஃபேஸ்புக் இல்லைனா ஜிமெயில் மூலமா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அசெட்டை செலக்ட் பண்ணலாம். ரைட் சைடில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு என்டர் பண்ணிக்கலாம். ஒரு 15 minutes வெயிட் பண்ணி இந்த கிராஃப் அப்லோ போகுமா இல்லை டவுன்லோட் போகுமான்றதை ப்ரெடிக் பண்ணணும். இந்த கிராஃப் இப்போ கீழே தான் போகும். இந்த கிராஃப் இப்போ கீழே போகுது, போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரியே கிராஃப் கீழே போயிடுச்சு. இப்போ 350 போட்டு 650 ப்ராஃபிட் வந்திருக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இதில் ஒரு டெமோ கொண்டு இருக்குது. அதுக்கப்புறமா ரியல் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஆப்பில் டெபாசிட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இன்கேஸ் இது எப்படின்னு உங்களுக்கு தெரியலனா இது கற்றுக்கிற ஆப்ஷனும் இதிலே இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி 350 to 700 போடுற அமௌண்ட்டை டபுளாக பெறுங்க. அண்ட் இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பேடிஎம் மூலமா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா 100% டெபாசிட் போனஸும் கிடைக்கும். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நானே முதல்ல போடுறேன். எனக்கு பிடிச்ச கலர் பச்சை, நான் பச்சை எடுத்துக்கடா. ஓகே, உனக்கு பிடிச்ச பச்சை கலரை நீ எடுத்துக்கிட்ட, எனக்கு பிடிச்ச ரெட்டு கலர் போச்சுல்ல, எனக்கு ரெட்டு வேணும். ஏய், அகில உலக சூப்பர் ஸ்டார் என்ன சொல்லியிருக்காரு? பச்சை பச்சை மஞ்சா செகப்பு தமிழ்னா பச்சை தானா முதல்ல சொல்லியிருக்காரு. பச்சை தானா முக்கியம், பச்சை தானே எனக்கு வேணும். இப்போ தலை என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? கண்ணை கசக்கும் சூரியனும் எடுத்துக்கோ. நான் மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறேன். போர்டை திருப்பறது நீங்க மாறி வைக்கலாம்ல? ஆமா, எல்லாருக்கும் எல்லாரோடும் கரெக்டாக வந்துருச்சுல, ஓகே தானே? நானே போடுறேன். சரி, ஏண்டா இவனே என்ன என் பக்கத்தில் உட்கார வச்ச? இவன் தான் வெட்டுவான்ல? உன்னை வெட்டுறதுக்காக பக்கத்துல உட்கார்ந்த பாத்தியா? வெட்டுவேன்றான். அவன் என்ன பண்ணுவான்? வெட்டுவானா? அவன் வெட்டுறானோ இல்லையோ, நான் வெட்டுறதுக்கு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லும் நெஞ்சம் உண்டு, கத்த வித்தை கையில் உண்டு என்ன அதிர்ச்சி ஓன்டான். ஒரு தாயம் இருந்தா நல்லா இருக்கும். தாயம் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஒரு மூணு ஏதோ யதார்த்தமா விழுந்துருச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு ஆறு. என்னது, எது கேட்டாலும் விழுது? ஓஹோ, விஷயம் அப்படியா? ஒரு தாயம். என்ன பண்ண போற? இந்த கேன் எடுத்துடா உள்ள. இது இங்க தானே இருந்துச்சு. டேய், உனக்கு ஒரு கேன் தானா உள்ளே இருக்கு? மூணு கேன் ஆல்ரெடி வெளில தானே இருக்கு. விளாடு. அப்படியா? என்ன அப்படியா, விளாடுறா. ஏய், இந்த கேன் எப்போ உள்ள வந்துச்சு? டேய், இப்போ தானடா 6-4 தாயம் போட்டு உள்ள வந்தேன். நீ யாரா? இங்க கவனிடா, சும்மா பராசு பார்த்துக்கிட்டு. சரி, ஓகே. கேவலமான எக்ஸாம்பிள் சொல்றோம், இதையும் நம்ம. என் மூணு காயின் இந்த இடத்துல ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு இல்ல இருந்துச்சு. உன் காயின் இப்போ இங்க வந்துச்சு. நீ ஏமாத்துற என்பி. ஏய், ஏமாத்துற நடத்துற சொன்னா அப்புறம் கிளம்பிடும்டா. இல்ல மாப்ள, சாரி சாரி. இவ்வளவு ஏமாத்தியும் தோத்துறோம் பிள்ளைய. சரி, என்னதுங்க இங்க ஒண்ணும் இல்லையா உனக்கு? மாப்ள, நான் ரெட்டை வச்சு ஆடிட்டு இருந்தேன், நீ எல்லோ வச்சு ஆடி. டேய் டேய் டேய், டென்ஷன் பண்ணாதே. என்ன, நான் யார் ஃபேனு? ஆர்சிபி ஃபேனு. நீ யார் ஃபேனு? சிஎஸ்கே ஃபேனு. அதனால நீ மஞ்சள் எடுத்துட்ட, நான் ரெட் எடுத்துக்கிட்டேன். அப்படியா? என்னடா அப்படியா? டேய், நீ போடா, நான் வரல. சும்மா ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க.
அன்பே சுதிர் வண்டா ஜெயிக்க போகிறேன் பார்த்துக்க. என்ன இதுலேயும் ஆர்சிபி தோக்குது. இப்போ போடுற போர்டில் ஆர்சிபி எப்படி ஜெயிக்குதுன்னு மட்டும் பாரு. மச்சான், நான் ஆர்வணுன்னு ஒரு ஃபோர்ஸா போட்டேனா, அது ரொம்ப ஃபோர்ஸா போட்டேன் போல, அது இப்படி ஆயிடுச்சு. சரி விடு, நம்ம சாயங்காலம் விளாடுவோம். என்ன இவ்வளோ தே அவனும் இருக்க மாட்டான்டா. டேய் ஒரு தாயம் இல்லா மச்சான், ஒரு தாயம் ஒரு தாயம் ஏண்டா தாயம் கேட்டா ஆறு விழுவுது. என்ன மச்சான், தாயம் போடுவியா இல்லையா? தாயம் கேட்டா ஆறு விழுவுது. அப்ப ஆறு வேணும்னு கேட்டா தாயம் விழும். ஒரு ஆறு கயிறெல்லாம் எடுக்கிற இப்போ குளுக்குன குளுக்குக்கு கண்டிப்பா தாயம் விழும். டேய் இல்லடா, ஏண்டா மிக்சியில போட்டு இவ்வளோ குளிக்கியும், ஒரு தடவை கூட இந்த டைஸ்ல தாயம் விழும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இதுல தாண்டா ஏதோ டிஃபெக்ட். இது டைஸே இல்லடா. பேச மாட்டேன், வெட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நல்லா வெட்டிட்டு தான்டா பேசுவேனே. பிள்ளைக்க பசங்க கூடலாம் ஆட வேண்டியதா இருக்கு. ஏரியால லூடோ கிங் அசான் எனக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஏன்னா நான் லூடோல அடிச்சுக்க ஆளே இல்லை. ரெண்டே நிமிஷத்துல ஆட்டத்தை முடிச்சிடறேன், வீட்டுக்கு போற வழியை பாருங்க. டேய் இங்கிருந்து காயினுங்கடா. எங்கடா? டேய் ஏன் காயின் எங்கடா? ஏரியால எனக்கு லூடோ கிங் அசான்னு ஒரு பேர் இருக்குடா, அந்த பேருக்காக வந்து என்ன வெட்டாம இருறா. வெட்டிட்டே சொல்றா. ஒண்ணு இல்ல மச்சான், ஒரு லூடோ மேட்ச் போடுவோமா? டேய் நீ லூடோ எதுக்கு விளையாடுறது தெரியும்? பொண்ணு கூட சாட் பண்ணதானா? என்ன மூணு பேரும் ஒன்னா கட் பண்றாங்க? இதுக்கு தான் அந்த பொண்ணுங்க ஃப்ரெண்டே நம்ப கூடாது, பசங்க தான் பெஸ்ட்டு. ஐயாசையே கன்வின்ஸ் பண்ணுவோம். ஐயாசா உன்னை போய் வெட்டுவனா? நீ எவ்வளோ வாட்டி ரெக்கார்ட் எழுதி கொடுத்துருக்க? உன்னையும் வெட்ட மாட்டேன் ரம்யா, நீ தான் அசைன்மெண்ட் எழுதி கொடுப்ப. டே மச்சான், லூடோ கேம் எல்லாம் கேர்ள்ஸ் கேம்னு சொன்ன? அதுவா மச்சான், இதில் மட்டும்தான் மச்சான் விளையாண்ட மாதிரி ஆச்சு, அப்படியே பொண்ணுங்கிட்ட சாட் பண்ண மாதிரி ஆச்சு. அதான் ஓ பப்ஜி விளையாடலாம்னு சொன்ன? போடா காட்டு மிராண்டி பயிலா, எப்ப பாரு பப்ஜி கால் ஆஃப் டியூட்டி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டு. சை, லாக்டவுன் போட்டதே லூடோ விளையாடுறதுக்கான பைத்தியக்காரன். நீ சொல்லு நிவேதா. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரிய பங்காசி. அத்த மக ராசி அத ஊர் முழுக்க பேசி ஒட்டு மேளம் கொட்டி வாசி.